Hi friends, welcome to our channel Kirti Beauty World. In the video la nama edha pathi paaka porona face ku oru nalla serum eppadi nama veetla ulla porula vechi seiradhu abingiradha pathi dhaan paaka porom. Idhukku enna enna thevana badam carrot badam idu rendum dhaan idhukku main ingredients. Adukapram paathona olive oil theva appuram ghee theva idu rendula edhu irundhalum okay coconut oil irundhalum okay. ஃபஸ்ட்டு முன்னாடி நாள் நைட்டு நீங்கள் பாதாமை ஊற வச்சுருங்க. அந்த பாதாம் ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து அதோடய தோலெல்லாம் எடுத்துட்டு தனியாக பாதாம் மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க. கேரட்டை நல்லா துருவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா துருவிட்டு அதையும் அந்த மிக்சி ஜாரில் போட்டுருங்க. ரெண்டையும் நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். ஸோ 2-3 ஸ்பூன் தண்ணி மட்டும் ஸ்பூனில் தண்ணி ஊற்றுங்க. டம்ளரில் ஊற்றுனா ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அது யூஸே இருக்காது. 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கே தெரியும், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் வச்சு அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருந்துச்சுன்னா, வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு காட்டன் கிளாத்தில் கூட அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கத்துலேயே ஒரு சைடில் ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி கொஞ்சம் காய வச்சுக்கோங்க. இதை ஒரு பாத்திரம் ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். நம்ம கேரட்டும் அந்த பாதாமும் புளிஞ்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஜூஸ் மாதிரி. அதில் ஒரு உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ, ஆலிவ் ஆயில் இருந்துச்சுன்னா ஆலிவ் ஆயில் இல்லை கோகோனட் ஆயில் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. கீ இருந்துச்சுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் வந்து ரொம்பவே நல்லது நம்ம ஃபேஸ்க்கு. இதில் எது இருக்கோ அதை ஆட் பண்ணி நல்லா கலக்கிட்டு அதில் கொதிக்கிறதுலேயே வச்சுருங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், பார்த்தோன்னா நல்லா கொதிச்சிருக்குன்னா பபுள்ஸ்லாம் நல்லா வந்திருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தூங்க போகிறப்ப இதை பண்ணிக்கோங்க. ஏன்னா திரும்ப பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டோன்னா அதில் எந்த யூஸுமே இருக்காது. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு டவல் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃபேஸில் அதை அப்ளை பண்ணி நல்லா சர்க்குலர் மோஷனில் நல்லா மசாஜ் பண்ணணும். அப்படி மசாஜ் பண்ணிவிட்டு வரப்போ நம்ம ஃபேஸில் உள்ள சுருக்கம்லாம் போயிட்டு நம்ம ஃபேஸ் நல்லா க்ளோவிங்காக இருக்கும். பார்லர் போய் ஒரு ஃபேஷியல் பண்ணால் என்ன எஃபெக்ட் இருக்குமோ அந்த எஃபெக்ட் இருக்கும் இந்த இதுக்கு. கேரட்டில் பார்த்தோன்னா எல்லா விட்டமின்ஸ் எல்லாமே இருக்குது, அதே சேம் டைம் பாதாம்லேயும் இருக்குது. இது ரெண்டுமே ரொம்பவே நல்லது நம்ம ஃபேஸ்க்கும் நம்ம ஸ்கின்னுக்கும். ஃபேஸுன்னு இல்லை, நம்ம கையில் எந்த இடத்துல சுருக்கம்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இதை அப்ளை பண்ணோன்னா ஃபேஸில் உள்ள சுருக்கம் அதெல்லாம் எடுத்துட்டு நல்லா க்ளோவிங்காக இருக்கும். தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரப்போ இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட் தெரியும். 10 டேஸ்க்குள்ளேயே நமக்கே நல்ல ரிசல்ட் தெரியும். எல்லாருமே கேட்பாங்க நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும். இதை நம்ம ஆற விட்டு ஒரு கிளாஸ் பாட்டில் இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் இதில் கூட ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிட்ருக்கப்ப நமக்கு இது 1 மந்த் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். வேர்வை படியாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அது நல்லாயிருக்கும். அடிக்கடி நம்ம செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம ஃபேஸில் ஆக்னிலாம் வந்துச்சுன்னா அந்த மார்க் அப்படியே இருக்கும் போகாமல். இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரப்போ அந்த ஆக்னி மார்க்ஸும் நமக்கு ரொம்பவே கம்மியாகும். ஃபேஸ் நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும், அதே சமயத்தில் க்ளோவிங்காகவும் இருக்கும். நம்ம ஃபேஸில் சில பேருக்கு அங்கங்கே புள்ளி புள்ளியாக அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வெயிலில் டேன் ஆகிருக்குது, பிக்மெண்டட் ஸ்கின்னு, அது எல்லாத்துக்குமே இந்த சீரம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் செய்கிறோம். ஹோம்மேட் சீரம்னால இது நம்ம குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம். சில பேர் பேபி வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப பிளாக்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம பாட்டி காலத்திலேயே அப்படி தான் குழந்தைங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் செய்யலாம், நம்மளும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். அப்படி வரப்போ நமக்கு நல்ல கலர் நல்லா சேஞ்சு தெரியும். ஃப்ளாலெஸ் ஸ்கின்னாகவும் நல்லா லுக்கிங்காகவும் யங்காகவும் இருப்போம். ஏஜிங் ஸ்கின் எல்லாமே நமக்கு போயிட்டு சுருக்கம் எல்லாமே மறைஞ்சிட்டு அதே மாதிரி அங்கங்கே திட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். இன்னொன்று பார்த்தோன்னா பிக்மெண்ட் ஆகிருந்துச்சுன்னா அங்கே மட்டும் ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், மற்ற இடத்துல ஒரு கலராக இருக்கும். அது எல்லாமே நமக்கு இது ரொம்பவே கிளியர் பண்ணும். இன்னொன்று பார்த்தோன்னா இதை நம்ம சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணுறப்ப ஒரு நமக்கே ஒரு காம் ஃபீலிங் இருக்கும். இது பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணக்கூடாது, ஓவர் நைட் அப்படியே விட்டுறணும். இப்படி தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வரப்போ ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கும்.
சின்ன ஸ்பூன் போட்டு அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு டைமும் கையை வச்சு வச்சு எடுத்துகிட்டே இருந்தோம்னா அது சீக்கிரமாக கெட்டு போயிடும். நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் கை வச்சு எடுத்துகிட்டே இருக்கப்போ அது கெட்டு போயிடும். ஸோ ஒரு குட்டி ஸ்பூன் போட்டு அப்பப்போ நம்ம டெய்லிக்கும் தேவையானதை எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸு ஸ்கின்னு எங்கே இருக்கோ கை காலெல்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம நைட்டு வீட்டில் தானே இருக்கோம், ஸோ அப்ளை பண்ணால் ஒன்றும் இஷ்யூ இருக்காது. படுக்க போகிறப்ப தான் அப்ளை பண்ணுறோம். இது நமக்கு ஒன்றும் அவ்வளோவா பிசு பிசுப்பாலாம் இருக்காது, க்ரீசினஸ் எதுவுமே இருக்காது. நார்மலாக நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலிங் தான் இருக்கும் இந்த சீரமு. இது ரொம்பவே நல்லது, நம்ம நரிஷ்மெண்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், பார்க்கவும் நல்லா யங்காக இருப்போம், யங் ஃபீலிங் இருக்கும். நம்ம ஃபேஸை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். நைட்டு நம்ம இப்படி பண்ணிட்டு படுக்கிறப்ப அதோட ஹைட்ரேஷன் ஃபுல்லாகவே நமக்கு இருக்கும். மார்னிங் எப்போதும் போல் நம்ம குளிச்சுட்டு நம்ம என்ன நீங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிவிட்டு போங்களேன். அப்போ நமக்கு தனியாக மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ ஒரு மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணவே அவசியம் இருக்காது. இதுவே ஹைட்ரேட்டிங் ஃபீலில் இருக்கும். ஸோ இது மேலே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறவங்களாக இருந்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டு பேக் போட்டுட்டு போயிடலாம். காம்பேக்ட் போட்டுட்டு எப்படி நீங்கள் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் மேக்கப் பண்ணிக்கலாம். இல்லை நார்மலாக நான் வெறும் பவுடர் மட்டும்தான் அடிப்பேன் அப்படிங்கிறவங்க கூட சிம்பிளாக பவுடர் மட்டும் அடிச்சுட்டு போகலாம். அதுவே நமக்கு பார்க்க நல்ல லுக்காக இருக்கும். ஏதோ நம்ம க்ரீம் ஏதோ அப்ளை பண்ண மாதிரி. இது நம்ம தொடர்ந்து நம்மளுக்கே தெரியும், ஒரு 1 or 2 days ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கே இருக்கும். நல்லா ஸ்கின் பார்த்தோன்னா ரொம்ப ஷைனிங்காகவும் க்ளோவிங்காகவும் இருக்கும். நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுவீங்க. க்ளாஸி ஃபீலிங் இருக்கும், நம்ம ஸ்கின்னை பார்த்தோன்னா அவ்வளோ க்ளாஸியாக இருக்கும். நம்ம ஒரு யூஸ் பண்ணால் என்ன ஃபீலிங் இருக்கோ அதே ஃபீலிங் இதுலேயும் இருக்கும். இதுவும் இது வந்து நம்ம நேச்சுரலாக வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ எந்த சைடு எஃபெக்டும் வராது. அதனால நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நைட்டு நம்ம பண்ணிட்டு படுக்கிறப்ப நம்ம ஃபேஸில் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். நல்ல பிளட் சர்க்குலேஷன் போகிறப்ப ஃபேஸ் நல்லா ஷைனிங்காகவும் க்ளோவிங்காகவும் எப்படி சொல்கிறது யங் லுக்காக இருக்கும். அந்த சுருக்கம்லாம் மறைஞ்சிருக்கும். இன்னொன்று பார்த்தோன்னா நமக்கு நல்ல தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஸ்லீப்பிங் இதாகவும் இருக்கும். ஸ்கின்னுக்கு பிளட் ஃப்ளோ அதிகமாக போகிறப்ப நமக்கு அந்த டல்னஸ் எல்லாம் அது ரொம்பவே கம்மி பண்ணும். ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு நமக்கு டேமேஜ் ஸ்கின் இருந்தாலும் அதையும் கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் பார்த்தோன்னா நல்ல ரெஃப்ரெஷிங் ஃபீலாக இருக்கும். இது கூடவே நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆனால் பெரியவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்கிறப்ப விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம கடையில் வாங்குகிற காஸ்மெட்டிக்ஸ் எதுவுமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம வீட்டிலையே செய்கிறனால நம்ம எந்த பயமும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அந்த கேப்சூல் தவிர மற்ற எது வேணாலும் நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாம். நார்மலாக குழந்தைங்க க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆயில் பாத்லாம் பண்ணுறாங்க அப்படின்னாலே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெய்யெல்லாம் குழந்தைங்களுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வாஷ் குளிக்க வைப்பாங்க. அப்படி வைக்கிறப்ப அவங்களுக்கு ரொம்ப ஸ்கின் வந்து சாஃப்ட் க்ளோவிங்காகவும் இருக்கும். ஸோ அதே தான் இதுவும். இதில் நம்ம பாதாமும் கேரட்டும் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். இந்த சீரம் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.